வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் குதிரைவாளி சீரக கஞ்சி. செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்ப்போம். குதிரைவாளி ஒரு 100 கிராம் அளவு, சீரகம், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சும்மா அது அலங்கரிக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம சிறுதானியங்களில் ஒரு வகையான குதிரைவாளியை அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிறுதானிய வகைகள் பார்த்தீங்கன்னா வரகு, கீழ்வரகு, சாமை, தெனை, குதிரைவாளி, சோளம், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு குதிரைவாளி கஞ்சின்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். கஞ்சினாலே எல்லாருமே வந்து தண்ணி 4 மடங்கு வச்சு நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம். சிறுதானியங்களில் வந்து சரியாக வேக மாட்டுது, ஃப்ளேவர் நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. அது பண்ண முடியுமா எப்படின்லாம் ஒரு கேள்விகள் இருக்குது. இப்போ அதை நம்ம எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்ய போகிறோன்றதை பார்ப்போம். உதாரணமாக வந்து சிறுதானியங்கள் வந்து நம்ம நார்மலாக பொங்கல் அந்த மாதிரி பண்ணும்போது 1-3 மடங்கு தண்ணி வைப்போம். நம்ம கஞ்சி பண்ணுறதுனால 1-4 மடங்கு தண்ணி வச்சு செய்ய போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ குதிரைவாளி வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக குதிரைவாளி இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாலிஷ் பண்ணி ரொம்ப ஒயிட்டாலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபாலிஷ் பண்ணிடுறாங்க கல் நிற்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும், ரொம்ப ஒயிட்டாலாம் இருக்காது. நமக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஃபாலிஷ் பண்ணி வாங்கணும்னா நம்ம நார்மலான அரிசிக்கு சமமாயிடும். நம்ம வந்து இந்த ஃபாலிஷ் பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கணும். நிறைய டைம் வாஷ் பண்ண வேண்டாம், சும்மா 1-2 டைம்ஸ் பண்ணால் போதும். ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம கல் இருக்கும். நம்ம என்ன தான் வந்துட்டு ரொம்ப இது சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அது கல் இருக்கும். நீங்கள் இதை வந்து அரைச்சிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் அதை ஒரு 10 or 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் இதில் தண்ணி 1-4 மடங்கு தண்ணி வச்சுக்க போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, குக்கரில் வைக்கும்போது சிறுதானியங்கள் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால அது கொதிக்கும் போது அந்த நம்மளுடைய ஸ்டீம் அந்த விஷயத்தில் போயிட்டு மாட்டிக்குவோம். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை லாக் பண்ணோன்னா அந்த மாதிரி எதுவும் மாட்டாமல் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு. சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக ரைஸுக்கு போடுற அளவுக்கு உப்பு போட்டோம்னா அது அதிகமாகிடும். சீரகம், சீரகம் வந்து நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர். ஆக்சுவலாக சீரகம் நம்ம உடம்புல இருக்கிற சீரகம் நம்ம உடம்புல இருக்கிற என்ன சொல்லுவாங்க கழிவுகளை வந்து இதை அகற்றும்னு சொல்லுவாங்க சீர் அகம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் போட்டுட்டோம். ஆக்சுவலாக நல்லெண்ணெய் இதை கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்லெண்ணெய் சும்மா ஒரு 1 ஸ்பூன். ஸோ அது பொங்கி மேலே வராது. நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு
கலக்கிட்டு குக்கர் மூட போறோம். சட்டில இதுல வந்து பாருங்க, இதுல விசில் நான் போடல, அப்படியே இருக்கு. குக்கர்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம இந்த ஸ்டீமர் செக் பண்ணணும் அடைச்சிருக்கான்னுட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் நம்ம சிறுதானியங்கள் அடிக்கடி சமைக்கும் போது அதுக்குள்ள போய் அடைச்சிக்கும், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லயே வந்து விசில் போடக்கூடாது, ஏன்னா இந்த உள்ள இருக்கிற அந்த கெட்ட ஆவிகள் அந்த ஸ்டீமர் வழியாக கொஞ்சம் வெளியில போன பிறகு இங்க வந்து நம்ம கை வச்சு பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேஸ் வருங்களா. ஸோ அப்ப நம்ம விசில் போட்டோம்னா நல்லது. ஸோ அதுக்கு முன்னா ஒரு விஷயம், இப்போ நான் சொன்னது வந்து சிறுதானியத்தில் வந்து குதிரைவாளி கஞ்சி பற்றி சொல்லியிருந்தேன். இது இந்த வகை மட்டும் இல்லை, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வரகு சாமத்தின் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்து இந்த மாதிரி நம்ம கஞ்சி பண்ணலாம். நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான் சொல்லுவாங்க. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை. இப்போது சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்குது வரகு சாமத்தின் குதிரைவாளி, இதில் எல்லாமே வச்சு நம்ம ஒரே மாதிரி டிஷ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டோம், இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், அப்புறம் வந்துட்டு வெறும் மிளகுத்தூள் போடலாம். ஃப்ளேவரை மாற்றி கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டு மாறும். நமக்கு வந்து எப்போ ஒரே மாதிரி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் வகைகள் கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து வெறும் குதிரைவாளி மட்டும் போட்டிருக்கோம், நம்ம வேணா பச்சை பயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் வந்து அந்த இதுவும் சேர்ப்பாங்க, ஊட்டச்சத்து மாவை கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக நம்ம பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ மேக்சிமம் உங்களுக்கு இந்த ஸ்டீமர் மேலே கை வைக்கும்போது தெரியுது. ஓகே, நம்ம விஷில் போட்டுருவோம். இது ஒரு மூணு விஷில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். வந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். மூணு விஷயம் வந்திருக்கு. சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் வச்சுக்கலாம். இந்த கைக்குத்தல் அரிசி, அப்புறமா பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி, அந்த மாதிரி வகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு விஷயம் வச்சோம்னா சரியாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஸ்டீம் போன பிறகு சர்வ் பண்ணலாம். ஸ்டீம் எடுத்துட்டு இப்போ சர்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதில் கஞ்சி பதம் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த கஞ்சியில் வந்து ரெண்டு மெத்தட் பண்ணலாங்க. ஒன்று வந்து கொஞ்சம் பொங்கலோடு இலக்கின பதமாக வச்சுட்டு நம்ம துவையல் தொட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு வகை. ஆக்சுவலாக நைட்டில் வந்து சும்மா கஞ்சி மட்டும் குடித்தா பசி ஆறாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க, அதனால நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மேக்சிமம் குழந்தைங்க வயசானவங்க ஒரு சிலவங்களுக்கு வந்து லிக்விடாக குடிக்கிறதுக்கு பிடிக்கும், அப்போ நம்ம இந்த மாதிரி கஞ்சி பதம் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி வைக்கும்போது அந்த பொங்கல் பதத்தோடு கொஞ்சம் இலகின மாதிரி இருக்கும். நம்ம வேணால் சுடு தண்ணி வச்சு கலக்கிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து இந்த ப்ரெசன்டேஷன் பவுலுக்கு மாற்றிட்டோம். ஸோ குட்டியாக ஒரு மண் சட்டியில் பண்ணியிருக்கோம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது நீங்கள் குதிரைவாளி சீரக கஞ்சி தயாராகிடுச்சிங்க.